வணக்கம், நான் ஆர்ஜே ரமேஷ். ஆர்ஜே ரமேஷ் இந்த என்னோட சேனலை தொடர்ந்து இதில் வர்ற வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. வாழ்க்கையில் எல்லாருக்குமே எக்கச்சக்கமான பிரச்சனைகள், போராட்டங்கள், நாங்கள் எதிர்நீச்சல் அடிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சளைக்காமல் வந்துட்டே இருக்கும். இது எல்லாவற்றையும் கடந்து நாங்கள் மேலே போகும்போது தான் எங்களுக்குரிய வெற்றியை எங்களுடையதாக்கி கொள்ள முடியும். இதே மாதிரி நிறைய போராட்டங்களை, நிறைய வேதனைகளை, நிறைய சிக்கல்களை சந்தித்தும் தளராமல் தன்னுடைய முயற்சியில் தொடர்ந்து பயணித்த ஒருவர் இன்றைய தினம் சாதனையாளனாக மாறியிருக்கிறார். அந்த சாதனையாளன் யார் என்பது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவரை பற்றி தெரியாத சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதே இந்த வீடியோவின் நோக்கம். தங்கராசு நடராஜன். தங்கராசு நடராஜன் நட்டு என்று செல்லமாக எல்லோராலும் அழைக்கப்படுகின்ற ஒருவர். சின்னப்பன் பட்டி என்கிற யாருக்கும் தெரியாத ஒரு கிராமத்திலிருந்து ஆஸ்திரேலிய மண் வரைக்கும் சர்வதேசத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கின்ற ஒரு சாதனையாளன். இவரை பற்றி உங்களுக்கு தெரியாத சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த காணொளி மூலமாக. 1991 மே மாதம் 27 நட்டு என்று செல்லமாக அழைக்கப்பட்ட தங்கராசு நடராஜன் பிறந்த தமிழ்நாட்டின் சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற மிகச்சிறிய குக்கிராமமான சின்னப்பம்பட்டியிலே இவருடைய பிறப்பு நிகழ்ந்தது. அப்பா மிக சாதாரணமான ஒரு நெசவு தொழிலாளி. அம்மா வீதியோரத்திலே சில்லி சிக்கன் விற்கின்ற ஒரு கடையை நடத்துகின்றவர். 2020 டிசம்பரில் இந்திய துடுப்பாட்ட அணிக்காக சர்வதேச அளவில் இவர் அறிமுகம் செய்யப்பட்டாலும் கூட இப்போது கிடைத்த பெயரும் புகழும் அப்போது நடராஜனை எட்டிக்கூட பார்க்கவில்லை. நடராஜன் 12 வரை சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே உள்ள சின்னப்பம்பட்டி அரசு மேல்நிலை பள்ளியிலே தன்னுடைய கல்வியை தொடர்ந்தார். பின்னர் விளையாட்டு ஒதுக்கீட்டில் சேலம் ஏவிஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வணிக மேலாண்மை இளமாணி படித்து முடித்து அதே கல்லூரியில் முதுகலை வணிக மேலாண்மை பட்டப்படிப்பை தொடர்ந்தார். என்னுடைய 20 இந்த கிரிக்கெட் பந்தை என்னுடைய கரம் பற்றி கொண்டது என்று நெகிழ்ச்சியோடு குறிப்பிடுகின்ற நடராஜன் ஆரம்ப காலத்தில் மாவட்ட அளவிலான துடுப்பாட்ட போட்டியில் விளையாட ஆரம்பித்தார். 2015-2016 பெங்கால் அணிக்கு எதிராக தமிழ்நாடு அணிக்கு முதல் முறையாக அறிமுகமானார் இந்த நட்டு. ஆனால் இவரது பந்து வீச்சு த்ரோ என்பதாக சந்தேகம் எழ இவர் பந்து வீச்சு பாணியை மாற்றி மீண்டும் முதல் தர துடுப்பாட்டத்திற்குள் நுழைவதற்கு முயற்சித்தார். எல்லா சாதனையாளர்களுக்கும் தோல்வியும் போராட்டங்களும் எதிர்நீச்சல் அடிக்க வேண்டிய தேவையும் அவ்வப்போது வாழ்க்கையில் வந்து போகும். அதுவே நடராஜன் வாழ்விலும் அடுத்தடுத்து வர ஆரம்பித்தது. டிஎன்பிஎல் தொடரிலும் ரஞ்சி கோப்பையிலும் இவருடைய சாதனை மிகப்பெரிய சாதனையாக மாறியது. இதனால் ஐபிஎல் மூலம் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியானது இவரை 2017 ₹3 கோடி ஏலம் எடுத்தது மிகப்பெரிய ஆச்சரியத்தை அனைவர் மத்தியிலும் ஏற்படுத்தியது. இவர் தமிழ்நாடு ரஞ்சி கோப்பை போட்டியில் 2016-2017 ஆகிய ஆண்டுகளில் விளையாடியிருக்கிறார். வங்காளதேச அணிக்கு எதிராக 2015 ஈடன் ஹார்டனில் முதன்முறையாக முதல் தர போட்டிகளிலும் இவர் ஆடியுள்ளார். 2018 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக இப்போது வரை விளையாடி வருகிறார். தற்போது துல்லியமாக ஜாக்கர் பந்துவீச்சு முறையில் இவருடைய பந்துவீச்சு உலகளாவிய ரீதியில் பலரையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. அன்று அப்படி ஆரம்பித்த இந்த சின்னப்பம்பட்டி தந்த நாயகன் இன்று ஆஸ்திரேலியாவின் சிட்னி வரைக்கும் தன்னுடைய நீளக்கரங்களை வியாபகமாக மாற்றியிருக்கிறார். நட்சத்திர நாயகனாக நான் மாறிவிடுவேன் என்கிற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னுடைய நோக்கம் குறிக்கோளில் தான் எப்போதும் முன்னிலை வகிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கிரிக்கெட் உலகத்துக்குள் நுழைந்த நடராஜனுக்கு ஒரு காலகட்டத்தின் பின்னர் சிவப்பு கம்பளம் ரசிகர்களாலும் கிரிக்கெட் உலகத்தினராலும் அழகாய் அமைத்து வரவேற்கப்பட்டது. ஆரம்ப காலத்தில் சாதாரண டென்னிஸ் பந்துகளால் தன்னுடைய கிரிக்கெட் பயிற்சியை மேற்கொண்டவருக்கு ஜெயபிரகாஷ் என்கின்ற ஒரு வழிகாட்டு மிகப்பெரிய ஆறுதலாகவும் மிகப்பெரிய மோட்டிவேட்டராகவும் செயற்பட்டதாக நடராஜன் பல பேட்டிகளில் தானே குறிப்பிட்டிருக்கிறார். ஜேபி என்கிற ஜெயபிரகாஷ் இல்லை என்றால் தன்னுடைய இத்தனை வெற்றியும் எப்போதுமே தனக்கு கிட்டியிருக்க வாய்ப்பே இல்லை என்றும் அடித்து அவரை ஞாபகப்படுத்துகிறார் நடராஜன். எளிமையும் சிறந்த தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் கொண்ட நடராஜனுக்கு அத்தோடு வெற்றிகள் நின்றுவிடவில்லை. அதற்கு பிறகு அக்டோபர் 26, 2020 இந்திய துடுப்பாட்ட அணி ஆஸ்திரேலிய அணியுடன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடுகிற போட்டியில்
நான்கு கூடுதல் பந்து வீச்சாளர்களில் ஒருவராக நடராஜனும் தேர்ந்தெடுக்கப்பட்டமை அவருடைய வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் எனலாம். அந்த போட்டியோடு எங்குமே தமிழகம் இந்தியா தவிர்ந்து உலகத்தின் எல்லா கிரிக்கெட் ரசிகர்களாலும் கொண்டாடப்பட்ட ஒரு நபராக, ட்ரெண்டிங்காக தேடப்படுகின்ற ஒரு நபராக இந்த சின்னப்பம்பட்டி கொடுத்த நாயகன் உலகம் முழுக்க பிரபலமான. ஏற்கனவே கிரிக்கெட் உலகின் ஜாம்பவான்கள் என்று கொண்டாடப்பட்ட எல்லா கிரிக்கெட் பிரபலங்களும் நடராஜனின் இந்த வளர்ச்சி, இந்த முயற்சி, அவருடைய திறமையை அவர்களுடைய சமூக வலைதளங்களிலும் அவர்கள் வழங்கிய நேர்காணல்களிலும் அழகாக அடிக்கோடிட்டு காட்டி அவரை வாழ்த்தியது நடராஜனுக்கு மிகப்பெரிய ஒரு மகுடமாக வந்து சேர்ந்தது. எந்த போட்டிகளில் நடராஜன் விளையாட ஆரம்பித்தாலும் அங்கே அவருக்கென்றே அந்த போட்டியை ரசிப்பதற்கு செல்கின்ற ரசிகர்களும் அவர் திரையில் தோன்றுவதை கண்குளிர கண்டு ரசிக்க வேண்டும் என்று சொல்லி, தொலைக்காட்சிக்கு முன்னே காத்திருக்கின்ற ரசிகர்களும் என்று சொல்லி எக்கச்சக்க ரசிகர்களை அவருடைய துடுப்பாட்டமும் அவருடைய பந்து வீச்சும் கொண்டு வந்து சேர்த்தது. அதன் பின்னர் நவம்பர் 9, 2020 அன்று பிபிசியை வெளியிட்ட 20-க்கு 20 துடுப்பாட்ட அணி வீரர்களின் பட்டியலில் இவரும் இடம்பெற்றிருந்தார். அதற்கு காரணம், அணியிலே இடம்பெற்ற வருண் சக்கரவர்த்திக்கு ஏற்பட்ட காயம் காரணமாக அவர் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக T20 போட்டியில் சர்வதேச அணியில் இந்தியா சார்பில் நடராஜன் நியமிக்கப்பட்டார். ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக December 2, 2020 அன்று நடந்த 3வது ஒருநாள் போட்டியில் விளையாடிய முதல் போட்டியிலேயே 2 விக்கெட்டுகளை கைப்பற்றி தன்னுடைய சாதனையை நிலைநாட்டியிருந்தார் நடராஜன். அடுத்து இன்னும் ஒரு மிகப்பெரிய அசாத்திய சாதனையை நிகழ்த்தியிருந்தார். December 4, 2020 தான் பங்கேற்ற முதல் 20-க்கு 20 சர்வதேச அறிமுக போட்டியில் 4 ஓவர்கள் வீசி 30 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய அணியின் வெற்றிக்கு வழிவகுத்த வீரராக மாறினார். இந்த வெற்றியின் மூலமாக, இந்த அடையாளத்தின் மூலமாக நடராஜன் பட்டி தொட்டி எங்கும் தேடப்படுகின்ற ஒரு நபராக மாறிப்போனார். கிராமத்தில் இருந்து நகரத்திற்கு வந்து, நகரத்திலிருந்து நாடளாவிய ரீதியில் மாறி, அதையும் கடந்து சர்வதேச ரீதியிலும் தன்னுடைய கருத்தை ஓங்க வைத்த இந்த வெற்றி நாயகனை கொண்டாட ஒவ்வொரு கிரிக்கெட் ரசிகர்களும் ஹேஷ்டேக் உருவாக்கி இவரை கொண்டாடி மகிழ்ந்தார்கள். இதற்கிடையில் வெற்றிகளை மட்டும் பார்த்த வீரர் கிடையாது நடராஜன். முழங்கையிலே காயம், முழங்காலிலே காயம், பந்து வீச்சு முறையில் சிக்கல், அதனால் விளையாட முடியாது என்று சொல்லி இந்திய கிரிக்கெட் சபை விதித்த தடை என்பதையும் கடந்து தன்னுடைய எல்லா தோல்விகளிலும் மோட்டிவேட் பண்ணுகிற நபர்களை மட்டுமே அருகில் வைத்திருந்து, அவரை எப்போதுமே பாசிட்டிவாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு வைத்திருந்து, தன்னுடைய மனதையும் தன்னுடைய செயலையும் தன்னுடைய எண்ணங்களையும் எப்போதும் நல்ல விதத்திலே நேர்மறையாக கொண்டு வந்த நபர்தான் இந்த நடராஜன். வயதிலே சிறியவராக இருந்தாலும், பல போட்டிகளில் கலந்து கொள்ளாத ஒருவராக இருந்தாலும், 3 கோடி வரை ஏலம் எடுக்கப்பட்ட, எந்தவித சர்வதேச போட்டிகளிலும் விளையாடாத ஒரு வீரராக இவர் மட்டுமே இதுவரைக்கும் சாதனை படைத்திருக்கிறார். இவரை மட்டுமே இந்த எல்லா அணிகளும் போட்டி போட்டு அள்ளி எடுத்து வாரி அணைத்துக் கொண்டன. கிரிக்கெட் உலகத்திற்கு நடராஜன் எப்போதுமே மிகப்பெரிய சொத்து என்பதை இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். வறுமையும் ஏழ்மையும் ஒரு நல்ல திறமைசாலியை எப்போதும் முடக்கிவிடப் போவதில்லை. முயற்சி என்கிற ஒன்று இருக்கின்ற வரைக்கும் அதற்கு மிகப்பெரிய உதாரணம், எல்லோருமே இன்ஸ்பிரேஷனாக கொள்ளக்கூடிய ஒருவராக இந்த தங்கராசு நடராஜன் மாறியிருக்கிறார். சின்னப்பம்பட்டியிலிருந்து சிட்னி வரைக்கும் தன்னுடைய சாதனை நிலைநாட்டி இருக்கின்ற இந்த நாயகன் இனிமேல் உலகளாவிய ரீதியில் உலகத்தில் எங்கெல்லாம் கிரிக்கெட் வாழ்கிறதோ அங்கெல்லாம் இந்த நாயகனும் வாழ்வார் என்பது அசைக்க முடியாத நிதர்சனம். ஏழ்மையை பொருட்படுத்தாமல் தன்னுடைய முயற்சியை ஏணியாக்கி வெற்றியை தன் தோள்களிலே சுமந்திருக்கும் நடராஜன் இனி எப்போதும் வெற்றிகளை மட்டுமே சுவைக்க வேண்டும் என நாங்களும் வாழ்த்துகிறோம். இதுவரைக்கும் நீங்கள் அறியாத நடராஜன் பற்றிய சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன் என்கிற திருப்தியோடு அடுத்த காணொளி வழியாக உங்களை சந்திக்கிறேன்.